இன்னைக்கு ஈஸியா ஒரு சுவையான முட்டைக்குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாங்க. மூணு முட்டை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இரண்டு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கப்பு துருவின தேங்காய், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, இரண்டு கொத்து கருவேப்பிலை. இப்போ ஒரு அடுப்பில் மூணு முட்டையை வேக வச்சுக்கலாங்க. இப்போ பக்கத்துலேயே ஒரு பேனில் துருவின தேங்காய் ஒரு கப், ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடி பிடிக்காமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க. இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போது இன்னொரு போசியில் நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி ஆட் பண்ணி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடலாங்க. இது கொதித்ததுமே சிம் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. அது நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச தேங்காயை ஜார்க்குள்ளே போட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கலாங்க. இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்ச விழுதை அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி சுவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு தயார். இப்போ சூடாக இருக்கிற குழம்பை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற குழம்பை மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ சுவையான முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, சாதம் கூட ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.